அனைவருக்கும் வணக்கம். சிங்கங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்கும்? ஆண் சிங்கம், பெண் சிங்கம், இதுல யார் வேட்டையாடுவா? சிங்கங்கள் பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் ஜங்கிள் ட்ரீம் யூடியூப் பக்கத்துக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல வர எல்லாமே தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற கலகாடி நேஷனல் பார்க்ல எடுத்தது. இந்த இடம் சிங்கங்களுக்கு ரொம்பவே பிரபலம். இங்க இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு மட்டும் இல்ல, பல வெளிநாட்டு மக்களுக்கும் ரொம்பவே பிடித்தமான ஒரு இடம். வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு இதை விட ஒரு அமோகமான இடம் இருக்குதா அப்படின்னு தெரியல. சிங்கங்கள் வேட்டையாடுறதுல இருந்து சிங்கங்கள் தூங்கி எழுந்திருக்கிற வர எல்லாமே இங்க நம்ம ரொம்ப சாதாரணமா பார்க்க முடியும். சிங்கம் மட்டும் இல்லங்க, பலவிதமான விலங்குகளும் இங்க இருக்குது. முக்கியமா நிறைய பறவைகள், விதவிதமா ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான பறவைகள் நம்ம இங்க நிறையவே பார்க்கலாம். சரி, சிங்கம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்மள மாதிரி ஒரு 8-10 மணி நேரம்? இல்லவே இல்ல. சிங்கம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 18-20 மணி நேரம் வரைக்கும் தூங்குமா. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா அப்படின்னு. இவ்வளவு நேரம் தூங்குற சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவா இருக்க முடியும்? அப்படி என்ன ஒரு விசேஷம் சிங்கத்தை மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து தனித்துவமாக்குது? சிங்கம் எப்பவுமே கூட்டமா தாங்க இருக்குது. அதை வந்து லைன்ஸ் பிரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்துல அதிகபட்சம் 30 சிங்கம் வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிற உணவு, தண்ணி இதெல்லாம் பொறுத்து கூட்டமா இருக்குது. பெண் சிங்கம் தான் மற்ற மிருகங்களை வேட்டையாடிட்டு வர்றதுல முக்கியமான பங்கு வகிக்குது. ஆண் சிங்கங்கள் தன்னோட பிரைடுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம பாதுகாத்துட்டு இருக்கு. சிங்கங்கள் உருமுற சத்தம் கிட்டத்தட்ட 5 மைலுக்கும் கேக்குமா. சிங்கங்கள் ரொம்ப பொறுமையா எந்த ஆபத்தும் இல்லாத நேரத்துலதான் வேட்டையாடும். அதே மாதிரி தனக்கு பசிக்காத நேரத்துல எந்த மிருகம் பக்கத்துல இருந்தாலும் வேட்டையாடாது. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த வீடியோ எடுக்கிறப்ப கூட சிங்கங்களுக்கு ரொம்ப பக்கமா நிறைய இம்பாலா விளாண்டுகிட்டே இருந்தது. ஆனா சிங்கம் எதையுமே கண்டுக்காம அது பாட்டுக்கு தன்னோட வேலையை தான் பார்த்துட்டு இருந்தது. ஆண் சிங்கம் தோராயமா 190 கிலோவும் பெண் சிங்கம் தோராயமா 180 கிலோவும் இருக்குமா. அதே மாதிரி ஆண் சிங்கங்கள் பெண் சிங்கத்தை அட்ராக்ட் பண்றதுக்காக தன்னோட கழுத்து தலையில எந்த விதமான காயமும் வராத மாதிரி பாதுகாத்துக்குமா. எந்த மாதிரி பருவநிலையிலையும் வாழக்கூடியது சிங்கம். சிங்கத்துக்கு தேவையான தண்ணீரை அது வேட்டையாடுற விலங்குகள் கிட்ட இருந்து எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாம செடியில இருந்து கூட எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரே நேரத்துல சிங்கம் கிட்டத்தட்ட 40 கிலோ உணவை சாப்பிடுதாங்க. அதாவது ஒரே நேரத்துல சிங்கம் 40 கிலோ உணவை சாப்பிடுதான். அடேங்கப்பா, அப்போ சிங்கம் தான் உண்மையான ஃபுட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன அப்படின்னா, சிங்கம் தினமும் சாப்பிடாது, தினமும் வேட்டையாடாது. எப்போ பசிக்குதோ அப்பதான் வேட்டையாடுது. இந்த வீடியோல கூட இந்த 2 சிங்கங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டனுக்கு மட்டும் இல்ல, சிங்கத்துக்கும் உண்டு அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப கியூட்டான ஒரு விலங்கு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நன்றி.